காசி தமிழ் சங்கமம் ஒரு உன்மதமான நிகழ்ச்சி. ஒரே பாரதம் உன்னத பாரதம் இந்த நிகழ்ச்சியின் கீழே நம்மளுடைய கல்வித்துறையின் மூலமாக சென்னை ஐஐடியும் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சார பகிர்தல் நிகழ்ச்சியை ஒரு மாத காலத்திற்கு நாம் ராமேஸ்வரத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருந்து வாரணாசிக்கு தமிழ் மக்கள் இங்கிருந்து சென்று அங்கே அந்த காசி கோவில் கங்கையில் குளிக்கிறது, அதே போல் பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அங்கு இருங்கப்பா கீழே தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக தமிழக கலாச்சார நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற இருக்கிறது. தினந்தோறும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ் இலக்கியங்கள், தமிழனுடைய திருக்குறளை பற்றிய, நம்மளுடைய இதிகாசங்களை பற்றிய தினந்தோறும் அங்கே கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் பல ஆண்டுகளான ஒரு உறவானது இருக்கிறது. அந்த உறவை புதுப்பிக்கும் விதமாக நீட்டிக்கும் விதமாக தமிழ்நாட்டு காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவை மேம்படுத்தும் விதமாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 270க்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே மாதிரி 19ஆம் தேதி அன்றைக்கு வாரணாசியில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியாக, தமிழ் மொழியை பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது ஒரு மாதம் முழுவதும் டிசம்பர் 16ஆம் தேதி வரலும் அங்கே காசியில் நடைபெறுகிறது. அதற்காக இங்கிருந்து ரயில்களில் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் அங்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன். இதில் எந்த ஒரு அரசியல் விமர்சனமும் கிடையாது, இதில் எந்த ஒரு அரசியல் விளையாட்டும் கிடையாது. இது முழுமையாக தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் தமிழகத்தினுடைய ஆன்மீகத்தையும் தமிழகத்தினுடைய பண்பாட்டையும் போற்றும் விதமாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக பாரதம் பல ஆண்டுகளாக இங்கிருந்து நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து அங்கே வந்து மண்டபம் வச்சுருக்கார். அது இன்றைக்கு நேற்று வைக்கல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வைத்திருக்கிறார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய தொடர்பு அங்கே இருக்கிறது. அந்த நமக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் வாரணாசியிலிருந்து இங்கே காசிக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கிருந்து அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உறவை வெளி உலகத்திற்கு காண்பிக்கும் விதமாக இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதமான நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழை போற்றும் விதமாக, தமிழர்களை போற்றும் விதமாக, தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக, தமிழ் பண்பாட்டை போற்றும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கப் போகிறது.